ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் செய்தியை கேட்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த பதவிகளில் நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், நற்செய்தி நூல்களை குறித்து தியானித்தோம். மார்க்கு, மத்தேயு, லூக்கா இவர்கள் எழுதிய நற்செய்தி நூலுடைய பின்னணி என்ன, யாருக்காக, எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டது, அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்த பல காரியங்களை இந்த மூன்று நற்செய்தி நூல்களை குறித்து தியானித்தோம். இந்த பகுதியில் நாம் தியானிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், யோவான் எழுதின நற்செய்தி நூல். இந்த யோவான் எழுத நற்செய்தி நூல் என்பது மற்ற மூன்று நற்செய்தி நூல்களை விட முற்றிலும் வித்தியாசமானது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதின நற்செய்தி நூல்களை ஸ்னாப்டிக் காஸ்பல் என்று சொல்வார்கள். அதாவது ஒரே நிலையில் ஒரே நோக்கோடு எழுதப்பட்ட நூல்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலை அடிப்படையாக வைத்து மத்தேயும் பின்பு லூக்காவும் எழுதியதாக அறிந்து கொள்ளலாம். மத்தேயு யாருக்காக எழுதினார் என்றால், யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதினார். மார்க்கு ஏன் அந்த நற்செய்தி நூலை எழுதினார் என்றால், ரோமாவரி சாம்ராஜ்யத்தில் உள்ள மக்களுக்காக அதை எழுதினார். லூக்கா எதற்காக எழுதினார் என்றால், கிரேக்கர்களை மனதில் வைத்து எழுதினார். ஒவ்வொருவரும் நூலை ஆண்டரை பற்றியுள்ள காரியங்களை, ஆண்டருடைய வரலாற்றை பற்றியுள்ள காரியங்களை செலக்ட் பண்ணி எழுதுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்திற்காக எதற்காக எழுதப்பட்டது என்பதை குறித்துள்ள நோக்கம் அவர்களுக்கு இருந்தது. அதேவேளை இந்த மூன்று நூலை பற்றி பார்க்கும்போது சுருக்கமாக ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதர் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த மூன்று நூல்களும் இயேசு கிறிஸ்தன் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. ஆனால் யோவான் அப்படி அந்த நற்செய்தி நூலை எழுதவில்லை. இயேசு கிறிஸ்தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எதற்காக நடந்தது, ஏன், the purpose, the reason for such happenings, இதை அடிப்படையாக கொண்டுதான் யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதினார். எனவே இந்த நூல் என்பது மற்ற மூன்று நற்செய்தி நூல்களை விட முற்றிலும் வித்தியாசமானது. இதை பற்றி சற்று விவரமாக இப்பொழுது பார்க்கலாம். இந்த நூல் யாரால் எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, அதனுடைய வரலாற்று பின்னணி போன்ற பல தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த நூல் யாரால் எழுதப்பட்டது. இந்த நூல் அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டதாக சபை வரலாறுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. வெளிப்படையாக யோவான் தான் எழுதினார் என்று இந்த நற்செய்தி நூல் சொல்லப்படாவிட்டாலும், பாரம்பரியமாக ஆதி முதல் இந்த நூல் அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டதாகத்தான் வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அது மாத்திரமில்லை, இயேசுவுக்கு பிரியமான சீடன் என்று நற்செய்தி நூலை எழுதியவர் தன்னை மறைமுகமாக அறிமுகப்படுத்தி கொண்ட காரணத்தினால் அந்த இயேசுவுக்கு பிரியமான சீசன் என்பது யோவான் தான் என்பது எல்லாருக்கும் தெரிந்த காரணத்தினால் இந்த நற்செய்தி நூலை யோவான் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று வேதப்பள்ளியுடைய கருத்தாக இருக்கிறது. யார் இந்த யோவான் என்று பார்க்கும் பொழுது, இவன் எபேசு பட்டணத்தை சேர்ந்தவன். இவன் ஒரு யூதன். முதல் முதலில் ஆண்டவரை பின்பற்றிய அந்திரியாவுக்கு பிறகு இவனும் இவனுடைய சகோதரனாய் யாக்கோவும் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவர்கள். இவனுடைய தொழில் மீன்பிடிப்பது. இவன் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. மீன்பிடிக்கும் தொழிலை தன்னுடைய ஜீவாதாரமாக கொண்டு வாழ்ந்தவன். இவன் யார் என்று பார்க்கும்பொழுது, இவன் வந்து யாக்கோவனுடைய சகோதரன். அது மாத்திரமில்ல, அப்போஸ்தலன் யோவான் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு ரிலேட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்றால், இவனுடைய தாயார் பேர் சலோமி. இந்த சலோமி யார் என்றால், மரியாளுடைய சகோதரி என்று மார்க்கு 16:1 வசனங்கள் அடிப்படையில் நாம் யூகித்துக் கொள்ளலாம். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்தனுடைய ரிலேட்டிவாக யோவான் காணப்படுவதாக மிகப்பெரிய வேத பண்டிதர்கள் டேவிட் பாசன், பர்ஸ்பி போன்ற, வில்லியம் பார்க்லே போன்ற மிகப்பெரிய தெய்வ மனிதர்கள் அறுதியிட்டு சொல்கின்ற காரணத்தினால் யோவான் என்பவன் இயேசு கிறிஸ்தனுடைய சொந்தக்காரராக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, இவன் இயேசு கிறிஸ்துவின் இன்னர் சர்க்கிளில் காணப்பட்டான். எப்படி என்றால், பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற மூன்று நபர்களை தான் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான தருணங்களை தன்னோடு வைத்திருந்ததாக பார்க்கலாம். கெத்செமனி தோட்டமாக இருந்தாலும் சரி, மறுரூப மலையினுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று நபர்களைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னோடு வைத்திருந்ததாக பார்க்கலாம். 12 சீசன் இருந்தாலும் கூட அந்த இன்னர் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய அந்த உள்வட்டத்துக்குள் இந்த யோவானும் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, இந்த யோவானை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
இவர் ஒரு இன்டாலரண்ட் கேரக்டரை உடையவர். ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸ் என்று இவரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவிடமே நேரடியாக சென்று, இந்த யாக்கோபும் யோவானும் உம்முடைய ராஜ்யத்தில் எங்கள் இரண்டு பேருக்கும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒரு இடம் வேண்டும் என்று நேரடியாக கேட்டதாக மார்க் 10:35 பார்க்கலாம். அடுத்தபடியா, இவருடைய தாயாரும் இயேசுவிடம் உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு முக்கியமான இடத்தை தர வேண்டும் என்று கேட்டதாக மத்தேயு 20:20 பார்க்கலாம். இதை தவிர பார்க்கும் பொழுது, ஒரு தடவை இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை பிசாசுகளை துரத்தி அனுப்பும்படியா, பிசாசுகளை துரத்தும் வரங்களை கொடுத்து அனுப்பிவிட்டு அவர்கள் திரும்பி வந்து அவரோட ரிப்போர்ட் கேட்கும் போது யோவான் சொன்ன வார்த்தை என்னவென்றால், எங்களைப் போலவே உம்மால் அனுப்பப்படாத ஒருவனும் உம்முடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தினார்கள், நாங்கள் அவனை தடுத்தோம் என்று அதை தடுத்ததாக சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அதை அவர்களை தடுக்கக்கூடாது, நமக்கு விரோதமாக இல்லாதவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தடுத்ததாக பார்க்கலாம். இதுக்கு மீறி பார்க்கும் பொழுது, ஆண்ட ஒரு கிராமத்தில், எருசலேம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மீது எலியா காலத்தில் நடந்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவளை அழிக்க வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் அவளை நோக்கி, நீங்கள் என்ன ஆவி உடையவள் என்று நீங்கள் அறியல என்று கடிந்து கொண்டதாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்டாலரண்ட் கேரக்டர், எதையும் சகிக்க முடியாத ஒரு கேரக்டர் உடையவராகத்தான் யோவான் காணப்பட்டார் என்று மார்க்கு மத்தேயு லூக்கா போன்ற இடங்களில் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த சம்பவங்களை குறித்து இவர் தன்னுடைய நற்செய்தி நூலில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அது மாத்திரமல்ல, இவர் வந்து யார் என்றால், பேதுருவோடைய பயணங்களில் அதிகமாக பயணம் செய்தவர். இதை பற்றி உள்ள விவரங்கள் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:13, 3:1 போன்ற இடங்களை பார்க்கும் பொழுது இவர் பேதுருவோடு நெருக்கமாக காணப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் பவுல் இவரை பற்றி ஒரே ஒரு இடத்தில் தான் சொல்லியிருக்கிறார். கலாத்திய நிருபத்தில் மட்டும் இவர் யார் என்று இவரை குறித்து சொல்லியிருக்கிறார். கடைசியாக ஒரு குறிப்பு என்னவென்றால், இவர் தான் வயது முதிர்ந்து மறித்த ஒரு அப்போஸ்தலர். மற்ற எல்லாரும் வந்து இரத்த சாட்சியை மறிக்கும் பொழுது இவர் தான் நேச்சுரல் டெத், இயற்கையான மரணத்தினால் இவர் இறந்ததாக பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால், இந்த யோவானிடம்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாகிய மரியாளை பராமரிக்க முடியாத ஒரு பொறுப்பை கொடுத்தார். இது ஒரு முக்கியமான காரியம். இதுதான் யோவான் யார் என்பதை பற்றியுள்ள ஒரு சின்ன ஒரு ப்ளூ பிரிண்ட். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இந்த நற்செய்தி நூல் எதற்காக எழுதப்பட்டது? இது முக்கியமான ஒரு காரியம். இந்த நற்செய்தி நூல் எழுதப்பட்ட காலம் என்பது KP 100 அப்படின்னு சொல்றாங்க. 90 முதல் 100 வரைக்குள்ள காலகட்டத்தில் இந்த நற்செய்தி நூல் எழுதப்பட்டதா பார்க்கலாம். அந்த எழுதப்பட்ட காலத்தினுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏறக்குறை இயேசு கிறிஸ்து இறந்து 70 வருடங்கள் கிட்ட ஆகிவிட்டது. சபையை பார்க்கும் பொழுது முதலில் யூதர்கள் மட்டும்தான் சபையில் சேர்ந்த காலம் போய் பின்னாட்களில் கிரேக்கர்களும் இயேசு கிறிஸ்துவை தழுவி கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றியதா பார்க்கலாம். முதலில் ஜூவிஷ் சர்ச்சா இருந்து பின்னாட்களில் எல்லா தரப்பட்ட மக்களும் குறிப்பாக கிரேக்கர்களால் நிரம்பி காணப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட கிரேக்கர்களுக்கு ஆண்டரை பற்றியுள்ள ஒரு வரலாறு, ஒரு நற்செய்தி நூல் எழுத வேண்டும். மற்ற நூல்களை பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து ஒரு எபிரேய பின்னணியோடு எழுதப்பட்டது. மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பழைய ஏற்பாடுகள் வசனங்கள் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று பழைய ஏற்பாட்டு உள்ள சம்பவங்களை அநேகமாக கோட் பண்ணியிருப்பார்கள். தாவீதின் குமாரன், மேசியா, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுகள், இதெல்லாம் பலவிதமான எபிரேய வரலாற்றோடு, எபிரேய புத்தகமான பழைய ஏற்பாட்டு புத்தகத்தோடு நிகழ்ந்த சம்பவங்களை அதிகமாக இந்த 3 நிறுவனங்களையும் பார்க்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கிரேக்கர்கள் மிகவும் அறிவாளிகள், புத்திசாலிகள், தர்க்கம் நிறைந்தவர்கள், ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு தாளந்தை பெற்றுள்ள அந்த மாதிரி மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு புதிய யுக்தியை கடைபிடித்தாக வேண்டும். பழைய அந்த ஜூவிஸ் பேட்டர்லே அவர்களுக்கு சொன்னால் அவர்களுக்கு இது தேவையில்லை. இயேசு கிறிஸ்து யூதராக இருந்தானா, மேசியாவாக இருந்தானா, பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்கள் எப்படி பிறந்தார் என்பதற்கான எந்த காரியங்களும் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு லாஜிக்காக, சித்தாந்த அடிப்படையில், கருத்துக்கள் அடிப்படையில் கடவுள் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். எனவே அந்த நோக்கத்துக்காக யோவான் இந்த நற்செய்தி நூலை எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதில் தான் பார்த்தீங்கன்னா, அவர் முழுக்க முழுக்க ஒரு இறையியல் கோட்பாடுகளோடு அதிகமாக நிறைந்த ஒரு நூலாகத்தான் யோவான் இந்த நற்செய்தி நூலை எழுதியிருக்கிறார். முக்கியமான காரணம் என்னவென்றால்,
மற்ற நூல்களுக்கு இதுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், எப்படி வந்து கிரேக்கர் கவரும்படியாக எழுதினார் என்றால், மற்ற நற்செய்தி நூல்களில் உள்ள அடையாளங்கள் வந்து இங்கு அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனால் இவர் சொன்ன அற்புதங்கள் ஏழே ஏழு அற்புதங்கள், அதில் ஐந்து அற்புதங்கள் வேற எந்த நூலிலும் சொல்லப்படாத அற்புதங்கள். அந்த ஐந்து அற்புதங்களும் அவர் அற்புதங்கள் என்று சொல்ல மாட்டார், அடையாளங்கள் என்று சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் இவர்தான் என்பதற்கு இதுதான் அடையாளம் என்பதை குறிப்பதற்காக அந்த ஐந்து அடையாளங்களை சொல்லியிருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தபோது அவர் தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். இஸ் ஃபுல்லி காட் ஃபுல்லி மேன் என்கிற கருத்தை இவர் தன்னுடைய நற்செய்தி நூலில் தெளிவாக எழுதியிருப்பார். இன்னும் சொல்ல போனால், அந்த காலகட்டத்தில் யோவான் ஸ்நானகனை பின்பற்றுகிற மிகப்பெரிய குரூப் ஒன்று இருந்தது. அவர்கள் யோவான் ஸ்நானகனை இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணி பார்த்த காலம் அது. அதற்கு பதில் கொடுக்கும்படியாகத்தான் யோவான் சொன்னதாக பல வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். நான் அவர் அல்ல, நான் அவருக்கு வழிகாட்டும்படியாக வந்தேன் என்று சொல்லி தன்னை மட்டுப்படுத்தி இயேசு கிறிஸ்து உயர்த்தியதாக சொன்ன அந்த வார்த்தைகளை இந்த நற்செய்தி நூலில் நாம் அநேக இடங்களில் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த நற்செய்தி நூல் எழுதப்பட்டதற்கு இன்னும் முக்கியமான காரணம் என்றால், அந்த காலகட்டத்தில் நாஸ்டிக் என்கிற உபதேசம் விசுவாசிகளை பாழாக்கி கொண்டிருந்தது. அதனுடைய உபதேசம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து முழுமையான தெய்வீகமானவர் அல்ல, அவர் வந்து கடவுளுடைய ஒரு எமான்சிபேஷன்ல ஒரு பகுதி தான், அவரை முழுமையாக தேவனாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற அந்த உபதேசம் விசுவாசிகள் மத்தியில் அதிகமாக காணப்பட்டது. எனவே அதை முறியடிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க தெய்வீகமானவர், முழுக்க முழுக்க மனிதனாக காணப்பட்டார் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த நற்செய்தி நூலில் யோவான் கட்டமைத்திருக்கிறார். அதனால் தான் அவர் வந்து அற்புதங்களை அற்புதங்களை என்று சொல்ல மாட்டார், அடையாளங்கள் என்று சொல்லியிருப்பார். சயின்ஸ் எப்படி என்றால், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய சம்பவம் 2:1-11, பெதெஸ்தா குளத்தில் முடவனை குணமாக்கியது 5:1-15, அதிகாரியின் மகனை குணப்படுத்தியது 4:43-55, பிறவி குருடனை சுகமாக்கியது 9:1-41, லாசருவை உயிரோடு எழுப்பியது 11:1-44. இப்படி மற்ற நற்செய்திகள் சொல்லப்படாத அதிசயங்களை இங்கு சொல்லி இதுதான் வந்து அவருடைய தேவனுடைய குமாரன் என்பதற்கு, தெய்வீகமான என்பதற்குள்ள அடையாளங்கள், சயின்ஸ் என்று யோவான் இந்த நூல் குறிப்பிட்டிருக்கார். அது மாத்திரமல்ல, அவர் தெய்வீகமான என்பதற்கு தன்னை பற்றி ஒரு டிக்ளரேஷன், கிரேட் பிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த ஏழு ஒரு அறிக்கைகள், ஒரு டிக்ளரேஷன் இந்த நற்செய்தி நூலில் தான் நான் பார்க்கிறோம். எப்படி என்றால், நானே ஜீவப்பம், நானே உலகத்தின் ஒளி, நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று, நானே நானே என்று சொல்லி தான் தெய்வீகமானவர் என்பதை தெளிவாக அந்த நாஸ்டிக் கோட்பாடுகளுக்கு சரியான முறையில் பதிலளிக்கும் வரையாக யுவர் ஃபுல்லி காட் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த நற்செய்தி நூலில் தெளிவாக யோவான் விளக்கியிருப்பார். மனிதன் என்பதற்காக பலவித காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று, அவர் முழுக்க முழுக்க மனிதனாக இருந்த காரணத்தினால் கண்ணீர் விட்டு அழுதார் என்கிற காரியத்தையும் சொல்லி, வாஸ் ஃபுல்லி மேன் ஃபுல்லி காட் என்கிற கான்செப்டை மிகவும் தெளிவாக வந்து யோவான் இந்த நூலில் எழுதியிருக்கார். அது மாத்திரமில்லை, மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்டாக யோவான் ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகள், நத்தானில் சொன்ன வார்த்தைகள், பேதுரு சொன்ன வார்த்தைகள், மார்த்தா சொன்ன வார்த்தைகள், தோமா சொன்ன வார்த்தைகள், அப்போஸ்தலனாக யோவான் சொன்ன வார்த்தைகள்னு சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி தெய்வீகமானவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் சேர்த்து பல காரணங்களை காட்டி, அதாவது அதிசயங்கள், அற்புதங்கள், இயேசு கிறிஸ்துவோட ஸ்டேட்மெண்ட், மற்ற மனிதனுடைய அறிக்கைகள் எல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்து தெய்வீகமானவர், அவர் தெய்வீகத்தில் ஒரு பிரசன் கூட குறையவில்லை, முழுவதுமாக அவர் தெய்வீகமாக காணப்பட்டார் என்ற சத்தியத்தை ஆழமாக வேறு எந்த நற்செய்தி நூலும் காணப்படாத அளவுக்கு இந்த நூல் மிக அருமையான ஒரு நற்செய்தி நூலாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த நற்செய்தி நூலை குறித்து இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இந்த நற்செய்தி நூல் எழுதப்பட்ட கிரேக்க மொழியினுடைய நடை என்பது மிகவும் கடினமான நடை என்று சொல்கிறார்கள். அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு சரியான வார்த்தைகள் இல்லை என்று சொல்கிறார்கள். குறிப்பாக
இவருடைய மொழியில் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இணைந்து கொண்டே இருக்குமா? அந்த இலக்கியத்தில் இந்த நச்சித நூலில் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் பிரசன்ட் கண்டினியூஸினுடைய அர்த்தம் புரிந்து கொண்டே இருக்குமா? உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நம்மளுடைய மொழிபெயர்ப்பு சொல்கிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் தட்டி கொண்டே இருங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றால் கேட்டுக்கொண்டே இருங்கள். இப்படிதான் நம்முடைய வார்த்தையை மொழிபெயர்க்க வேண்டுமா? குறிப்பாக யோவான் 20:31 பார்க்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக எங்கள் வார்த்தைக்கு அர்த்தம் நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கும்படியாக என்று அதனுடைய ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் அழுத்தமாக காணப்படுவதாக இந்த மொழியை புரிந்து கொண்ட வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். எனவே உண்மையான அந்த ஒரிஜினல் கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். எனவே இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு சில வார்த்தைகள். இந்த நூலில் சில முக்கியமான நிகழ்வுகளை யோவான் ஒமிட் பண்ணியிருக்கிறது. தி கிரேட் ஒமிஷன்ஸ், மற்ற நூல்களில் மிகவும் அவசியமாக காணப்படுகிறதா சொல்லப்படுகிற காரியங்கள் இந்த நூலில் காணப்படவில்லை. குறிப்பாக இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்கிற வார்த்தை இந்த நூலில் சொல்லப்படவில்லை. கன்செப்ஷன் ஆஃப் வெர்ஜின் பர்த் பற்றி சொல்லப்படவில்லை. பிறகு இவருடைய திருமுழுக்கை பற்றி சொல்லவில்லை. சாத்தானோடு நடந்த அந்த டெம்டேஷன், இந்த போராட்டத்தை குறித்தும் சொல்லப்படவில்லை. மறுரூப மலையின் அனுபவத்தை குறித்தும் சொல்லப்படவில்லை. லாஸ்ட் சப்பரை குறித்தும் சொல்லப்படவில்லை. கெஸ்ஸெமனே தோட்டத்தில் நடந்த நிகழ்வை குறித்தும் சொல்லப்படவில்லை. அவருடைய பரமேறலை குறித்தும் சொல்லப்படவில்லை. இப்படி முக்கியமான சில சம்பவங்களை ஒமிட் பண்ணி இருந்தாலும் இந்த நூல் இறையியல் அடிப்படையில் மிக சிறந்த நூல். ஒரு உண்மையான ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தெய்வத்தை அறிய வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூல் எது என்றால் யோவான் எழுதின நற்செய்தி நூல். அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் மற்றும் எந்த நற்செய்தி நூலும் காணப்படாத இறையில் கோட்பாடுகள் தத்துவங்கள் நிறைந்த புத்தகம் எதுவென்றால் இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல். இதை பற்றி இன்னும் பல தகவல் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் தயவு செய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அது என்னை உற்சாகப்படுத்தும். இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இறையில் படிக்காதவனாகிய நான் எனக்கு தெரிந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.